அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விழிப்புணர்வுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, கான்ஷியஸ்னஸ், கான்ஷியஸாக இருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விழிப்புணர்வாக ஏன் இருக்கணும், விழிப்புணர்வுனால் என்ன, விழிப்புணர்வாக இருக்கிறனால என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க. இது எப்படி இருக்கணும் அப்படின்றதும் கேட்குறீங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். விழிப்புணர்வுனால் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா, ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லேயே இருக்கிறது. அதாவது எந்த விஷயங்கள் பண்ணாலும் அது விழிப்போடு பண்ணுறது. இப்போ ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அது விழிப்போடு பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா. ஸோ நீங்கள் எப்போ விழிப்புணர்வாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஜாதகமே வேலை செய்யாதுன்ற அளவுக்கு போயிடும். ஏன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எண்ணங்களும் வரும்போது அது விழிப்பாக இருந்து நீங்கள் கவனித்து அதை நீங்கள் செயலாக மாற்றுறீங்களா இல்லையான்றது உங்கள் கையில் இருக்குது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த விழிப்புணர்வு அப்படின்னா மைண்டு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயுமே போக முடியும். மைண்டு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒருத்தவங்க செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து அது பழக ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல், நீ யாருன்ற சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. சில கோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா, அவங்களோட கூட பழகக்கூடியவங்களோட மைண்டு எப்படி வேலை செய்யுதோ அதற்கேற்றாற் போல் இவங்களோட மைண்டும் மாறிக்கும், காப்பி அடிக்கும் மைண்டு. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க செய்யக்கூடிய விஷயத்த பார்த்து பண்ணுறது ஒன்று. ஒருத்தவங்க செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த மைண்ட் அப்படியே கேட்டு செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கேட்டு அப்படியே மைண்ட் செயல்பட ஆரம்பிக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு காரில் போயிட்டுருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். பக்கத்து சீட்டில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணுறீங்க. கோ பேசஞ்சராக வந்து பக்கத்து சீட்டில் ஒருத்தவங்க உட்காந்துட்ருக்காங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஆப்போசிட்டில் ஒரு லாரி வருதுன்னு வச்சுப்போம். நீங்கள் அதை ஓவர்டேக் பண்ணி போக போகிறீங்க அப்படின்னா, பக்கத்தில் உள்ள வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஏறிடு ஏறிடு ஓவர்டேக் பண்ணி போயிடு அப்படின்னு சொல்லுவான். பட்டன் மைண்ட் என்ன பண்ணுன்னா ஓவர்டேக் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். ஆனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவன் சொன்னதுனால அந்த மைண்ட் வந்து கேட்டு வேலை செஞ்சிருச்சு. இப்போது அது சப்போஸ் லாரி சீக்கிரமாக வந்துருச்சு அப்படின்னா அது என்ன கிலோமீட்டர் வேகத்தில் வருதுன்றது கணிக்க மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு அந்த லெஃப்ட் திரும்பி பக்கத்து ஆக்சிடென்ட் ஆகாமல் போயிடுமா, அந்த வண்டியை கிராஸ் பண்ணி போயிடுமா, ஓவர்டேக் பண்ணால் அந்த வண்டியை கிராஸ் பண்ணி போயிடுமா, இப்படி எதுவுமே நீங்கள் கால்குலேட் பண்ண மாட்டீங்க. இவன் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக, கூட இருக்கிறவங்க சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக மைண்ட் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக பண்ண வச்சிடும். அப்போ நீங்கள் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா, அவன் சொல்லும்போது அந்த மைண்டு கேட்காது, பட்னு உங்களோட ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போகும். இது ஏறலாமா வேணாமா, எவ்வளோ ஸ்பீடில் டிஸ்டன்ஸில் வந்துட்டுருக்கு, இது ஏறினா நம்ம லெஃப்ட் எடுத்து அதுக்குள்ளே ரைட் எடுத்து அதுக்குள்ளே லெஃப்ட் எடுத்து போயிட முடியுமா அந்த லாரி கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இவ்வளோ கால்குலேஷன் பண்ணோம். அப்போ நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும்போது இந்த விஷயம் நடக்கும். நீங்கள் விழிப்பாக இல்லை அப்படின்னா அவங்க சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு உடனே செயல்பட ஆரம்பிச்சிடும் மைண்டு. இன்னொரு சில இடங்கள்லலாம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம இப்போ எங்கேயாவது ஒரு இடம் வெளியே போகிறோம் அப்படின்னா, எங்கேயாவது டீ கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, இல்லை தண்ணி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு தேவைப்படாத ஒரு விஷயமா இருக்கும். டீ வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, பட் அவங்க இந்தாங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னு ஒன்று, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை எடுத்துருவீங்க. எடுத்துட்டு இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பீங்க. டீ தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இல்லை நாங்கள் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வைப்பீங்க. அப்படி இல்லை அப்படி எடுக்கலனாலும் பட்டன் மைண்ட் அதுக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரும். நீங்கள் இது விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா அவங்க பேசுகிறது என்ன அப்படின்னு உள் வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. இது ஸ்லோ ரியாக்ஷனாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் அவங்க கேட்ட உடனே அது வேணுமா வேணாமா அப்படின்றது அந்த விழிப்புணர்வோடு இருப்பீங்க. அப்போ இப்படி இருக்கும்போது தான் அந்த செயல்கள் பண்ணலாமா வேண்டாமான்ற விஷயமே உங்களுக்கு உள்ளே வரும். இப்போ எப்படி ஜாதகம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எண்ணங்களை கொடுக்கும், அந்த எண்ணங்களை செயல்படுத்தும் போது அங்கே ப்ராப்ளம்ன்றது ஒன்று க்ரியேட் ஆகும். அப்போது ஒரு ஒரு செயல்களுக்கு பின்னாடியும் ஒரு அந்த எண்ணங்கள் இருக்குது. அந்த எண்ணங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இதை பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த செயல்கள் நடக்காது. அப்போ அந்த செயல்கள் நடக்கலை அப்படின்னா அந்த ஜாதகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேலை செய்யாமல் போயிட்டே இருந்துடும். அப்போ கான்ஷியஸ்னஸ் தான் நீங்கள். அப்போ அந்த கான்ஷியஸாக இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் அன்றைக்கி நான் பார்க்குறேன், ஒருத்தர் பெட்ரோல் போட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறாரு, முறுக்கிட்டு போகிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு வால் இருக்குது, ஒரு செவரு இருக்குது. ஆனால் அவர் கண்ணில் அதை பார்த்துட்டார், முறுக்கிட்டு போயிட்டு அந்த வண்டியை வந்து அந்த செவத்தில் இடிச்சிட்டு கீழே விழுகிறார். என்ன காரணம், கண்ணு பார்க்குது ஆனால் அவர் அந்த செவத்தில் போய் மோதிட்டார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல விழிப்புணர்வாக இல்லைன்றது தான் அர்த்தம். கண்ணு பார்த்தாலும் விழிப்புணர்வோடு பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குன்ற அந்த ஒரு விஷயமே உங்கள் மைண்டுக்கு வரும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் செயல்பட்டாலும் உங்களால் முழுமையாக செயல்பட முடியாது, அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும். அப்போ விழிப்புணர்வோடு இருக்கும்போது தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் என்பது ஒன்றும் வராது.
இது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போ எப்படிங்க விழிப்புணர்வோடு இருக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்களோ அது மேலே விழிப்புணர்வாக இருக்கணும். இப்போ நான் பேசக்கூடிய பேச்சு மேலே என்னோடய விழிப்புணர்வு இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத நான் விழிப்புணர்வோடு சொல்லணும். இப்போ நீங்கள் ஏதாவது காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த காய்கறி கட் பண்ணுறது மேலே மட்டும் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இப்போ நான் காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது கொசு கடிக்குதுன்னு வச்சுப்போம். கொசு கடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பட்டுனு கையை போயிட்டு அடிச்சிடும் அந்த கொசுவை. இப்போ இந்த கொசு கடித்த உடனே இந்த கை போய் அடிக்கணுன்றது ப்ரோக்ராம் பண்ணிடுச்சு. நம்ம சின்ன வயசுலேருந்து அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ரீப்ரோக்ராம் பண்ணணும். எடுத்த உடனே கொசு கடிக்குதுன்ன உடனே உங்களோட கை போய் அடிக்குது இல்லையா, இது உங்களோட செயல்பாட்டில் நடக்கணும். அது அடிக்கிறதா வேணாமான்னு உங்களோட செயல்பாட்டில் நடக்கணும். சில விஷயங்கள் இருக்குது. இப்போ பட்டுன்னு ஏதாவது டஸ்ட் வருதுன்னா கண்ணு ஆட்டோமேட்டிக்காக மூடும். இதெல்லாமே வந்து நார்மலாக அதுவே நடக்கக்கூடிய விஷயம். ப்ரீத்தும் அதுவே போயிட்டு வந்துட்டுருக்க விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களோட கவனத்தில் இருந்தால் போதுமானது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற உங்களோட கவனத்தில் இருந்தால் போதுமானது. இதை நீங்கள் நடத்தணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மூச்சு அதுவே போயிட்டு வந்துட்டுருக்கு, அதை கவனித்தா போதும். இப்படி போயிட்டு வந்துட்டுருக்குன்ற தெரிஞ்சால் போதும். அப்போ இந்த மாதிரி சில வெளி ஆக்டிவிட்டீஸ், இப்போ கொசு உக்காந்த உடனே உங்களோட அறியாமை நீங்கள் அதை பண்ணுறீங்கனே தெரியாமல் பட்டன் கொசு அடிச்சிடுறீங்க. இது உங்களோட கவனத்தோடு, முழு கவனத்தோடு நடக்கணும். உங்களோட முழு கவனத்தோடு நடக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு பதிவாக மாறும். அதை பண்ணலாமா வேண்டாமன்ற ஒரு பதிவாக மாறும். அதனால தான் ஓஷோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் விழிப்புணர்வோடு பண்ணுன்னு சொல்லி சொல்கிறார். அந்த விழிப்புணர்வுனா எப்படி அப்படின்றது சொல்லி சொல்கிறார். இப்போ நல்லா நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேஸு லேடிஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஜென்ஸாக இருக்கட்டும், நைட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்பவும் அந்த கேஸ் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு நீங்கள் போய் திரும்ப செக் பண்ணுவீங்க, கரெக்டாக? இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் விழிப்புணர்வோடு அந்த விஷயத்த பண்ணலன்னு அர்த்தம். நீங்கள் அந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டுருக்கன்ற அந்த விழிப்புணர்வோடு நீங்கள் போய் படுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் அது உங்களுக்கு, நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டால் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னு கேட்டாலும் உங்களுக்கு அந்த சந்தேகம்ன்றது வராது. ஆமாம் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவீங்க. பட் நீங்கள் விழிப்புணர்வோடு பண்ணல அப்படின்னா, திரும்ப போய் அதை செக் பண்ணுவீங்க. திரும்ப இன்னும் பல பேர் வந்து கேட்டை பூட்டிட்டு திரும்ப சாவிலாம் கையில் எடுத்துகிட்டு பூட்டினா இல்லையா, இல்லை வெறும் சாவியை மட்டும் கையில் கொண்டு வந்துட்டேன்னா இப்படின்ற டவுட்லாம் வரும். அது நீங்கள் விழிப்புணர்வோடு பூட்டிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் பூட்டினீங்கன்னா, உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. பூட்டணுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் மறக்காது. அதனால தான் ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் விழிப்புணர்வோடு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வர ஆரம்பிச்சுருங்க. அப்போ அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணங்கள் கம்மியாகிட்டே போகும். இந்த எண்ணங்கள் கம்மியாகிறதுனால என்னங்க ப்ளஸ் அப்படின்னா, எண்ணங்கள் ஒரு நாளைக்கு 72,000 எண்ணங்கள், 60,000 எண்ணங்கள், இந்த மாதிரி பல எண்ணங்கள் சொல்கிறாங்க. அப்படி இந்த இருக்கும்போது, ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்கும்போது, நீங்கள் அந்த கான்ஷியஸாக விழிப்புணர்வாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விஷயத்து மேலேயே கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. அப்போ அதில் டீப்பான ஒரு விஷயம்லாம் புரிய ஆரம்பிக்கும். இது என்ன, ஏது, இது சாப்பிட்டா என்ன பிரச்சனை. இப்போ நீங்கள் விழிப்புணர்வாக நீங்கள் ஒரு விஷயத்தை சாப்பிடும்போது உணர்வு முன்னாடியே சொல்லும், இந்த விஷயம் வேண்டாம், உள்ளே போச்சுன்னா பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லி உணர்வு சொல்லும். ஆனால் அந்த உணர்வை நம்ம கவனிக்காதனால என்ன பண்ணுறோம்னா, சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். இப்போ இது உணர்வு கவனிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை வேண்டாம்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த இடத்துல அந்த செரிமான சத்துன்ற பிரச்சனை வராமல் போயிடும், உடம்புக்கு அந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் கொடுக்காமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் உணர்வோடு அணுகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனைகள் என்பது குறையும். அதனால தான் ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் அந்த உணர்வோடு கான்ஷியஸோடு அணுகும்போது அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு ஒரு தாட்டில் வந்து நிற்கும். அப்போ நீங்கள் அது முழுமையாக செயல்படுத்தும் போது, அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் செயல்படுத்தும் போது அதில் வெற்றி என்பது நிச்சயம் உண்டாகுன்றார். இப்போ 60,000 எண்ணங்கள் வருது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துங்க, ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கிறீங்க, ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பல எண்ணங்கள் வருதுன்னு வைங்களேன், இது எதில் நீங்கள் செயல்படுவீங்க? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அது மேலே மட்டும் ஒரு கவனம் வச்சிங்கன்னா, இதில் எப்படிலாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணால் ஈஸியாக பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும், அந்த உணர்வு ரீதியாக புரிய ஆரம்பிக்கும். அப்படி பண்ணும்போது உங்களோட வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேறு ஆள் வாய்ப்பே கிடையாதான்னு சொல்லிட்டு உங்களை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா அவ்வளோ விழிப்புணர்வோடு, அவ்வளோ ஒரு உணர்வு நிலையோடு பண்ணும்போது அந்த வேலை மிக சிறப்பாக அமையும். அப்போது எண்ணங்கள் கம்மியாகி ஒரு தாட்டில் நீங்கள் இருந்து பண்ணும்போது அந்த வேலை என்பது, அது நீங்கள் பண்ணக்கூடிய வேலையே கிடையாது, மிக சிறப்பாக அந்த பிரபஞ்சமே பண்ணி கொடுக்கும்.